ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் போன வீடியோவில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டரோட ஒர்க்கிங் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பெஸ்ட்டு 5 ரெஃப்ரிஜிரேட்டர் அண்டர் 25,000 பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் வாங்குங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரெஃப்ரிஜிரேட்டர், செகண்டு ஸ்டார் ரேட்டிங். ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி ஸ்டார் ரேட்டிங் எப்படி பார்க்கலாம். ஸ்டார் ரேட்டிங்கில் 3-star ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, 4-star ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, 5-star ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டோட்டலாக மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கன்செப்ஷன், செகண்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, தேர்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஸ்டார் ரேட்டிங் இன்க்ரீஸாக பவர் கன்செப்ஷன் குறையும். ஸ்டார் ரேட்டிங் இன்க்ரீஸாக குவாலிட்டி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். எங்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் எப்பவுமே 5-star ரெஃப்ரிஜிரேட்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா அது பவர் கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும், அண்ட் ஆல்சோ குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி எல்லாமே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெஃப்ரிஜிரேட்டர் என்னன்னா 195 liter ஹையர் ரெஃப்ரிஜிரேட்டர். இதில் ரெசிபிரேட்டரி கம்ப்ரெசர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1338 mm, இதோட விட்டு பார்த்தீங்கன்னா 530 mm, டெப்த்து 628 mm. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட ஃபுல் வெயிட் 38 kg, சைஸும் வெயிட்டை பொறுத்த அளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. பில்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிடுறாங்க, ஆனால் ஃப்ரண்ட்டு டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸால் ரிஃப்ளெக்ஷன் கிளாஸால் பில்ட் பண்ணிடுறாங்க. இது 1 இயருக்கு 128 unit பவர் கன்சியூம் பண்ணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,900, அப்ராக்சிமேட்லி 19,000. ஹவுஸ் யூசேஜுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கிளாஸோட ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும்னா நீங்கள் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெஃப்ரிஜிரேட்டர் என்னென்னா 215 liters வில்பூல் ரெஃப்ரிஜிரேட்டர். இதில் என்ன கம்ப்ரெசர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா டிசி இன்வெர்டர் கம்ப்ரெசர், ஹையரில் ரெசிபிரேட்டரி கம்ப்ரெசர், இதில் இன்வெர்டர் கம்ப்ரெசர். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இன்வெர்டர் கம்ப்ரெசர் நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்டரில் ரன் ஆகும், ஸோ நம்ம கரண்ட் இல்லாதப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெசிபிரேட்டரி கம்ப்ரெசர் கரண்ட் இருக்கிறப்ப மட்டும்தான் ரன் ஆகும். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1502 mm, விட்டு பார்த்தீங்கன்னா 578 mm, டெப்த்து பார்த்தீங்கன்னா 682 mm. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 38.6 kg. வெயிட்டு சைஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையரை விட பெருசாகவே இருக்குது. இதோட பவர் கன்செப்ஷன் எவ்வளோனா 107 unit பர் இயர். பவர் கன்செப்ஷனும் ஹையரை விட இது கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 18,490 rupees, அப்ராக்சிமேட்லி 18,500 rupees, ஹையரை விட ப்ரைஸும் கம்மி. ஸோ நீங்கள் ஹையர் வாங்குறதுக்கு பதிலாக இந்த வில்பூல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் 210 liters ஆஃப் கோத்ரேஜ் ரெஃப்ரிஜிரேட்டர். இதுலேயும் இன்வெர்டர் கம்ப்ரெசர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 134.1 cm, விட்டு பார்த்தீங்கன்னா 57.7 cm, டெப்த்து பார்த்தீங்கன்னா 66.7 cm. வில்பூல் கம்பேர் பண்ணுறப்ப இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசு, பட் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 43.4 kg. இதுவும் ஸ்டீலால் பில் பண்ணிக்கிறாங்க. இதோட பவர் கன்செப்ஷன் எவ்வளோனா 126 unit பர் இயர். ஸோ பவர் கன்செப்ஷன் வில்பூலை விட ஜாஸ்தி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,200 rupees, வில்பூலை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. இது பார்க்க போகிற ரெஃப்ரிஜிரேட்டர் என்னென்னா 198 liters உள்ள ஒரு சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர். அதோட எக்ஸாக்ட் மாடல் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். இதுலேயும் டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரெசர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 132.52 cm, விட்டு 57.81 cm, டெப்த்து 71.58 cm. சைஸை பொறுத்தளவுக்கு மீடியமான சைஸ் தான். வெயிட்டை பொறுத்தளவுக்கு 41.4 kg, வெயிட்டும் ஒரு அளவுக்கு அளவான வெயிட்டு தான். இது ஃபுல்லாகவே ஸ்டீலால் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பவர் கன்செப்ஷன் எவ்வளோனா 104 unit பர் இயர். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 17,490 rupees, அப்ராக்சிமேட்லி 17,500 rupees. இல்லை ஃப்ளவர் டிசைன், நல்ல ஹவுஸ் ஹோல்ட் யூசேஜுக்கு லோ பட்ஜெட்டில் லோ பவர் கன்செப்ஷன் வேணும்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை சூஸ் பண்ணலாம். பார்க்க போகிற ரெஃப்ரிஜிரேட்டர் என்னென்னா இந்தியாஸ்ட் பெஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். 235 liter உள்ள ஒரு எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்ப்ரெசர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 150 cm, விட்டு பார்த்தீங்கன்னா 59.1 cm, டெப்த்து 62.1 cm. சைஸை பொறுத்தளவுக்கு எல்லாத்தை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 45 kg, வெயிட்டும் எல்லாத்தை விட அதிகமான வெயிட். இது ஃபுல்லாகவே ஸ்டீலால தான் பில்ட் ஆகிருக்குது. இதோட பவர் கன்செப்ஷன் எவ்வளோனா 143 unit பர் இயர். பவர் கன்செப்ஷன் எல்லா ரெஃப்ரிஜிரேட்டரில் கம்பேர் பண்ணுறப்ப இது அதிகம், பட் இதோட எஃபிஷியன்சி குவாலிட்டியும் அதிகம்.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,890 ருபீஸ், அப்ராக்சிமேட்லி 22,000. எனக்கு பவர் கன்செப்ஷன் ரேட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்ல குவாலிட்டியில் வேணும்னா இதை சூஸ் பண்ணலாம். வரைக்கும் பார்த்த எல்லா ரெஃப்ரிஜிரேட்டரும் சிங்கிள் டோர் 5-star ரெஃப்ரிஜிரேட்டர். இதில் என்ன ரெஃப்ரிஜிரண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா R600 ஒரு ரெஃப்ரிஜிரண்ட். அது என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக ஆனால் ஐசோபியூட்டின்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அந்த கெமிக்கலால் அட்மாஸ்பியருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த எல்லா ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் 1 year மேனுஃபேக்சர் வாரண்டி இருக்குது, 10 year கம்ப்ரஸர் வாரண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு. என்னோடய சஜஷன் என்னென்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் ஆஃப்லைனில் வாங்குறதா பெட்டர். நீங்கள் சப்போஸ் நீங்கள் தேடுற மாடல் ஆஃப்லைனில் கிடைக்கலினா வேணால் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் இதுவரைக்கும் பார்த்ததில் அண்டர் 25,000 பெஸ்ட்டு 5 ரெஃப்ரிஜிரேட்டர் தான் நான் சொன்னேன். சப்போஸ் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெஸ்ட்டு 5 ரெஃப்ரிஜிரேட்டர், அது என்ன ரெஃப்ரிஜிரேட்டருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது இந்த 5 தான் வாங்கணுமான் இல்லை, இதோட ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லிட்டேன். இது வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.